இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஜோதிஷாச்சாரியார் ஜோதிட கலாரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-6955. வணக்கம் சார். சர்வமங்கள மாங்கல்யே ஸ்ரீ சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்து தேவேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா நமஸ்தே. சார், விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்களே, முடியுமா சார்? பொதுவாக விதியை மதியா வெல்ல முடியுமா? நீங்கள் நிறையா கருத்துக்கள் வந்து இதே கேள்வி இதே டாப்பிக்கில் நம்ம நிறையா சேனலில் நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். ஒரு உதாரண ஒரு விஷயம் நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஒரு புளிப்பான ஒரு மாங்கொட்டை அதை எடுத்து நம்ம வந்து விதைக்கிறோம். அது மரமாக செடியாக வளர்றது. சரி, அந்த பழம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புளிப்பாக இருக்கும். அப்போது சில பேர் வந்து இந்த விவசாயம் தெரிஞ்சவா விவசாயம் பண்ணுறவா இதுதான் விதி இல்லையா, புளிப்பான வச்சதுன்னா அது வந்து புளிப்பாக தான் இருக்கும் சாப்பிடும் பொழுது. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகமாக வளர்ந்த கிளை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளையை உடைச்சி பக்கத்துலேயே ஒரு இனிப்பான மாம்பழத்தினுடைய மரத்தை வளர்த்து இதையும் அதையும் சேர்றதுக்கு பக்கத்தில் பக்கத்தில் நட்டும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளில் கழித்ததுக்கப்புறம் இது புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி ஒரு சுவையை இது கொடுக்குதான். ஸோ இது வந்து விவசாயம் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அழகாகவே தெரியும். யதார்த்தமாக கிராமங்களில் இன்னும் நடக்கிற விஷயம். ஆனால் அதே இது விதி, இந்த விதி மாற்றத்துக்குட்பட்ட விதி. இதே விதியை சரி நான் இதை வந்து வச்சுட்டேன் பக்கத்துலேயே மாதுளப்பழ செடி ஒன்று வச்சிடுறேன், பேசாமல் கொஞ்ச நாளில் மாமரமும் மாதுளப்பழ செடியும் பக்கத்தில் வச்சுட்டா மாதுளப்பழம் எனக்கு வந்துடுறட்டும் மாம்பழ மாதுளை வரட்டும் அப்படின்னு நினச்சா அது விதிகளுக்கு இல்லை. பாருங்கள், மாற்ற முடியாத விதி இருக்குது, மாற்றக்கூடிய மதியின் மூலமாக விதியை மாற்றக்கூடிய சில விஷயங்களும் இருக்குது. எது எது மாற்றணும்னு மேலே ஒருத்தவன் நிர்ணயிச்சிட்டான்னா அதை மாற்றுதலுக்கு உட்பட்டதாக இருக்குது. எதை மாற்ற முடியாது அப்படிங்கிறத வச்சுட்டானோ அதை மாற்றவே முடியாது. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நான் ஒரே ஒரு சந்தேகம், எதை மாற்ற முடியும் மாற்ற முடியாதுங்கிறத நாங்கள் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? நாங்கள் தினம் தினம் தருகி உருகி வேண்டி அழுதுகிட்டே நிற்கிறோமே, இதற்கான தீர்வு தான் என்ன? நான் வந்து கடந்த காலத்திலேயே இருக்கேன், கண்டிப்பாக மாற்ற முடியாது. நிகழ்காலத்துக்கு நான் வந்துட்டேன், கொஞ்சம் மாறுதலுக்கு நான் ரெடி ஆகிட்டேன்னு அர்த்தம். எதிர்காலத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுறேன், முற்றிலும் மாறுதலுக்கு நான் ரெடி ஆகிட்டேன்னு அர்த்தம். மாற்ற முடியாது எது அப்படின்னா, நடந்ததை பற்றியே நினச்சின்னு இருக்கிறது மாற்ற முடியுமோ? மாற்ற முடியாது. அடுத்தது நடந்துன்னு இருக்கிறத பற்றி நினச்சா கொஞ்சம் பெஸ்ட்டு பெட்ரு பரவாயில்லன்னு சொல்லிடலாம். அடுத்தது அப்படின்னு போயிட்டேன்னா அவங்க மாற்றுதலுக்கு உட்பட்டுட்டாங்க. ஸோ மாறாதது என்னன்னா கடந்ததை நினைத்து கொண்டிருக்கிறது தான் மாறாதது. சிந்திக்க வைக்கக்கூடிய அதி அற்புதமான விளக்கம் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? மேடம், நாங்க கேக்குற கேள்வி எல்லாம் நீங்களே கேட்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா. உங்களுடைய அன்பிற்கு என்றும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள் அம்மா. யார் பேசுறீங்க, உங்க பெயர் சொல்லுங்க? தேன்மதி பேசுறேன், என் பொண்ணுக்கு கேட்கணும் மேடம். சொல்லுங்கம்மா, அவங்க பெயர் அம்மா? பொன் ஜெயப்பிரியா, மகன் நட்சத்திரம், சிம்ம ராசி, சிம்ம லக்னம். ஓகே, வயதுமா? 93ல பிறந்தா. ஓகேமா, என்ன கேக்கணும் இன்னைக்கு? 22. ஓகே, என்னமா கேக்கணும் இன்னைக்கு பிரியாக்காக? பிரியாக்கு வரம் வருது, நல்ல வரமா வரமா தட்டி தட்டி போகுது. கூடிய விரைவிலேயே சிறப்பான கெட்டி மேளம் கை கூடுமா? கவலையப்படாதீங்க சார், அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். ஓம் நம சிவாய. நமஸ்காரம்மா. நமஸ்காரம் சாமி. இந்த ஹாரோஸ்கோப் பொறுத்தளவுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கரெக்டா இவங்களுக்கு 28ஆம் வயசு முடிஞ்சு 29ஆம் வயசு நடக்க போறது. இவங்களுக்கு சிம்ம ராசியில பிறந்திருக்காங்க. சிம்ம ராசிக்கு குரு பலன் இவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு, எந்த விதமான உபாதைகளும் கிடையாது. ஒரு வருஷம் 8 மாதத்துக்கு உண்டான யோகங்கள் இருக்கு. ஆனால் குரு ஏப்ரல் மாதத்துக்கு மாற அதிச்சார பயிற்சியாக மீனராசிக்கு போய் இருந்துட்டு இருக்கார். நவம்பர் 24க்கு மேலே பார்த்துட்டேன்னா திருப்பி அதே ராசியில் பிரயாணம் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டுருக்கு. திருப்பி 7ல் சனி பகவான் வர்றார். அதனால் நீங்கள் என்ன பண்ணால், விவாக தோஷ நிவர்த்தின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கு 13 வாரம் திங்கக்கிழமை பாலபிஷேகம் பண்ணுங்கள். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள். ஸ்வயம் வரா பார்வதி ஹோமம்னு சொல்லுவாங்க. இதை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குருவிலேருந்து குரு பலன் இல்லைனாலும் சுக்கர பலன் சொல்லுவாங்க. அதாவது திருமணத்துக்குண்டான விவாக பலனை இன்னொரு கிரகம் அதை பாஸ் பண்ணி அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியாகுமோ. ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, என் பேர் மேலூர், மதுரை மாவட்டம் மேலூர் பேசுறேன். என் பிச்சை பண்ண சொல்லுங்க. எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் மனைவிக்காக கேட்கணும். ஓகே, அவங்க பெயர் ஐயா? தி தேவிகளா. வயது? துளராசி. துளராசி, மிதுன லக்னம், மிதுன லக்னா.
சரிங்க. அவங்க வயதையா? 1977 பிறந்தாங்க. ஓகே, என்னங்க கேக்குறோம் இன்னைக்கு உங்க அன்பு மனைவிக்காக? அவங்க பொட்டாசி வந்து 27 பிறந்தாங்க. அவங்க வந்து எந்த தொழிலாம் ஜீக்க முடியல, அதனாலதான் நாங்களும் எட்டு சார்ட்ட கேட்டேன். ஐயா, இதுவும் கடந்து போகும், கவலைப்படாதீங்க. சேர்ப்பதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரையா கேட்கலாம். ஓம் நம சிவாயா. நமஸ்காரங்க. இப்போ இவங்களோட ஹாரோஸ்கோப் பொறுத்த அளவுக்கு பார்த்துட்டீங்கன்னா, பொதுவாகவே எல்லாரும் பெண்கள் ஆண்களுக்கு பற்றி கேட்குற வழக்கங்கள் உண்டு. நீங்கள் மாற்றி அவங்கள கேட்குறது நிறையா பேர் பெருமைப்படுவாங்க. பாருங்கள், அவங்கெல்லாம் கேட்டுருக்காவா நட்சத்திரத்துக்குன்னு சொல்கிற மாதிரி. இப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு விசா நட்சத்திரம் துளாராசியில் பிறந்திருக்காங்க. எந்த தொழில் எடுத்தாலும் நடக்க மாட்டேங்கிறது. ஏன் நடக்க மாட்டேங்கிறது? எதனால் நடக்க மாட்டேங்கிறது? இந்த ஜாதகத்துக்கு ஏன் தொழில் ஸ்தானங்கள் பலம் இல்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் பிறந்த மாதம் உங்ககிட்டே அதில் விடை இருந்தது. அதாவது இந்த பிறந்த மாதத்துக்கு சூரியன் வந்து பலம் குறைந்ததாக இந்த ஜாதகத்தில் இருந்துருக்கு. சூரியனுடைய ஆதிக்கத்தில் சனி பார்வையோ அல்லது செவ்வாயுடைய சேர்க்கையோ இருக்கும் பொழுது இந்த விதமான பிரச்சனை என்பது ஜாதகத்தில் யதார்த்தமாக வருது. ஸோ இதிலிருந்து மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? டெய்லி மகாலட்சுமி பூஜைன்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி பூஜை தினம் தினம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். கல்கண்டு நிவேத்தியம் பண்ணுறது, பிரம்ம முகூர்த்த தீபம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணும்பொழுது நம்மளுக்கு தொழிலில் நல்லா அபிவிருத்தி வரத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் 10 இடத்திற்குண்டான சந்திர பகவான், சந்திர பகவானை பலப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுட்டேனாலே பாதி விஷயம் உங்களுக்கு வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்சால் திருப்பதி போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்குங்க ஐயா. சார், நாங்கள் எல்லாரும் பேப்பர் பேனாவோட ரொம்ப ரெடியாக இருக்கும் சார். ராசி பலன் இன்றைக்கி ராசி பலன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, 7/1/2022 ஸ்ரீபுர வருஷம் மார்கழி மாதம் 23 திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி உண்டான நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா, காலையில் 11:53 வரைக்கும் சதய நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா, இன்றைக்கி சதயம் முடிஞ்சதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பம். அடுத்தது பஞ்சமி திதி இன்றைக்கி மாலை 4:56 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் சஷ்டி திதி ஆரம்பிக்கிறது. நல்ல நேரம் பார்த்துட்டேன் அப்படின்னா, காலையில் 9:00-10:30, ராகு காலம் 10:30-12 இன்றைக்கி. அதே மாதிரி யமகண்டம் பார்த்துட்டேன்னா, மத்தியானம் 3:00-4:30 வரைக்கும் இருந்துருக்கு. இன்றைக்கி நட்சத்திரத்துடைய சிறப்புகள் பார்த்துட்டிங்கன்னா, சதயம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமாக. அதே சமயத்தில் பார்த்தினா நிறைய இந்த ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க, வண்டிக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுற, ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டுற தொழிலெலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவர்களுக்கெல்லாம் பார்த்துட்டேன்னா இந்த கிரகத்துடைய சம்பந்தம் பண்ணுறது. அதே சமயத்தில் ஆசிட் கெமிக்கலில் ஒர்க் பண்ணுற சயின்டிஸ்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கெல்லாம் இந்த கிரகம் தான் ஒர்க் பண்ணும். அப்போது எனக்கு, ஆமாம் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தொழில் தான் இருக்குது, ஆனால் எனக்கு முன்னேற்றம் இல்லையே சார், தடங்கள் ஆகிட்டுருக்கேன் சார், நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை, இன்றைக்கி துர்காம்பாளுக்கும் ராகு பகவானுக்கும் ரெண்டு தீபம் போட்டு பாருங்கள். எந்த தொழில் பிரச்சனையும் சொல்கிறீங்களோ அதில் உடனே நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நட்சத்திரத்துடைய சிறப்பு பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் காலையில் 11:30 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், 11:00 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரத்துக்கு சேர்ந்தாப்பில் 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு, மேஷத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு சில விஷயங்கள் திருப்தியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடியதாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளை சந்திக்கிறது இல்லை பெரியவங்களை சந்திக்கிறது, இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு காரியம் நினச்சிருப்பேல், அவள் வந்து பேசுவாள் இல்லை ஃபோன் பண்ணுவாள், நேரில் பார்ப்பேன்ப்பா என்ன அதிசயம் இதோ பார்த்துட்டோமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சந்தோஷப்படுவார். கடன் இருந்தால் கடன் முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு எண்ணங்கள் மூலமாக சில காரியங்களை வெற்றி கொள்வீங்க. அதே சமயத்தில் சொந்த தொழில் பண்ணணுங்கிற ஆசை இருக்கும், வேலை வாய்ப்பு இருக்கும். வேலையில் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கா, தொழிலை பெருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறையா இருந்துருக்கும். அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு அமோக வெற்றிகள் அமையும். சில நேரத்தில் ஈகோ பிரச்சனை வரும்னுவா, நீ என்ன பேசுறது நான் என்ன பேசுறது, வீட்டுக்குள்ளே காலை நேரங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதாரணமாக முடியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் எண்ணிய காரியங்கள் வெற்றியாகுமா? நிச்சயம் ஆகும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், இந்த பண்ணி பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், தெய்வீக சக்தி, தெய்வீக காரியம், ஜோதிடம் பார்க்கறது, ஆன்மீக விஷயத்தை பற்றி கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறையா இருக்கும். மேல் படிப்பு படிக்கணும், அதுக்கு போய் யூனிவர்சிட்டி போகணும், காலேஜ் போகணும், ஸ்கூல் போகணும், அந்த புஸ்தகத்தை வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறையாவே நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவைன்னு சொல்லலாம். கடக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, பூசம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம் இருந்துருக்கு, அதனால் அதில் மட்டும் கவனம் என்பது தேவை. பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில காரியம் பெரியவங்க வேண்டாப்பா எனக்கு என்னமோ படலை, எனக்கு என்னமோ சரியில்லைன்னு தோன்றது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை 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 எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணாதீங்க. சாதாரணமாக அவங்க சொல்கிறத கேளுங்க. அதே சமயத்தில் ஃபோனில் பேசும்போது பழகும்போது எல்லா விஷயத்திலும் கவனம் எடுத்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். இல்லாதவங்களை பற்றி பேசுகிறத இன்றைக்கி அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சிம்மராசி அன்பர்களுக்கு திருமண காரியம் கை கொடு. ரொம்ப நாளாக முடியல முடியலன்னு சொன்ன விஷயங்கள்லாம்
இப்போ சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ரொம்ப வயசானவளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கூட்டு தொழில் நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்குனா அற்புதமான நாள். கன்னிராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவளுக்கு வேலை வாய்ப்பு கிடக்கும். கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. உடல் ரோகங்களில் கவனம் என்பது தேவை. சில நேரம் இது தப்புன்னு தெரிஞ்சு அந்த காரியத்தை ஈடுபடவே கூடாது. இந்த இன்னுமே இந்த பழக்கத்தை விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையவே திருப்பி திருப்பி பண்ணுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. துளாராசி அன்பர்களுக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், வாஸ்து பிரகாரம் இங்கேயாவது இதை எடுத்து இங்கே வச்சுடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் முக்கியமான நபரை சந்திக்கிறது, சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, விசேஷ நாட்களை குறிக்கிறது, விசேஷத்துக்காக சில இடங்களுக்கு போய் பார்க்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி என்பர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. கோபத்தை தவிர்த்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. தனுர் ராசி அன்பர்களை நினைத்ததை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் போகிற காரியம் தடங்களாச்சுன்னா நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, எதாக இருந்தாலும் குடும்பத்திற்கு, பணத்திற்கு இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நிறைய சிந்தனை பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நல்ல முயற்சிக்கு நல்ல பலன்கள் உண்டு. புதிய ட்ரெஸ் வாங்குறது, லேப்டாப் வாங்குறது, ஃபோன் வாங்குறது, எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்குறது, உங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் பண்ணி வாங்குறது, இதெல்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடியதாக இருக்கும். பிடித்தமான உணவை சமைத்தோல் அது வாங்கியோ சமைத்து சாப்பிடக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பிடித்த காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அதே சமயத்தில் கும்பராசி அன்பர்களே, என்னமோ தெரில, இன்றைக்கி சிலது நல்லதாக இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லாத மாதிரி இருக்குது, அப்படி ரெண்டு எண்ணங்கள் இருக்கும். ஏன்னா சதய நட்சத்திரம் காட்டி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. முக்கியமான டிசிஷன் இருந்தால் ஒரு நாள் கழித்து எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். எதாக இருந்தாலும் இறைவன்கிட்ட பூ போட்டு கேட்குறது, பெரியவங்ககிட்ட கேட்டு அந்த காரியத்தை முடிவு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சட்டுன்னு முடிவெடுக்க வேண்டாம். திடீர் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. பணவரவுகள் கூடி வரும். மீனராசி என்பர்களே, விரயம் ஒரு பக்கம் இருந்தாலும் லாபம் இன்னொரு பக்கம் சம்பாதிச்சிருவீங்க. உங்களுடைய சாதகமான பேச்சு, உங்களுக்கு சூக்ஷ்மமான பேச்சு எல்லா காரியத்தையும் நல்லா வெற்றிகரமாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள். மற்றவ மத்தியில் இவாளுக்கு பெரிய ஈகோ இருக்குது, இவா பெரிய குணம் சரியில்லை, அதாக்கும் இதாக்கும் எல்லாம் சொல்லுவாள். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவேல். ஏன்னா பேசி பேசி கேட்டு கேட்டு அது பழகு பணம் காட்டி அது பெருசாகவே நினைக்க மாட்டேன். எல்லா விஷயத்தையும் டேக் இட் ஈஸி அப்படின்னு எடுத்துப்பேல். இறைவன் பார்த்துப்பாருன்னு விட்டுருவேல். அதனால் வெற்றியும் உண்டு. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. மற்றும் லக்னம் சொல்லுங்க. விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் மேம். ஹஸ்பண்டுக்கு சிம்ம ராசி பூர நட்சத்திரம். ஓகே, என்னமா கேக்குறோம் இன்னைக்கு உங்களுக்காக? மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது மேம், பட் ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல. அம்மா கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் உங்களுக்காகவே கொடுப்பாரம்மா, கேட்கலாம். ஓம் நம சிவாய, நமஸ்காரம்மா. அஜிதா, இப்போ ஃபர்ஸ்ட் என்னோட கேள்வி, ரெண்டு கேள்வி. உங்க வீடு வந்து தெற்கு மேற்கு பார்த்து இருக்கா இல்லையா? எஸ் நோ, சவுத் ஆர் வெஸ்ட்? கிழக்கு பார்த்த வாசப்படி. அப்ப வீட்டு மேல, வீட்டுல வந்து ஒரு பெரிய உபாதைகள் கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நட்சத்திர ரீதியாக பொருத்தங்கள் இருந்தா வசிய பொருத்தம்னு சொல்லுவாங்க, அந்த ஒற்றுமை. இந்த வசியத்துக்கு வந்து ஜாதகத்தில் உபாதைகள் இருக்குது. ஓம் ஐக்கிய தேவியை நமக, இந்த மந்திரத்தை டெய்லி ஜபிச்சுக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் வேப்பம் அரசம் கலந்த ரெண்டு, அந்த வேப்பம் அரசம் கலந்த பிள்ளையாட்டை போய் பிரதட்சணம் பண்ணிட்டு டெய்லி ரெண்டு தீபம் ஏற்றிட்டு வர்றது உத்தமமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் ராதே கிருஷ்ண படம் வச்சுக்கிறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் எருக்கலம் பிள்ளையார் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். யாரோ ஒருத்தருக்கு டைம் சரியில்லை, இன்னொருத்தருக்கு டைம் நன்னா இருக்குது, இந்த மாதிரி யோசிச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக குடும்பத்தில் வந்து அந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருந்துட்டுருக்குமா? அனைப்பிற்கு நன்றி சார். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நீங்கள் சக்ஸஸ்க்கான நிறைய பூஜை வழிபாட்டு முறைகள்லாம் சொல்லியிருக்கீங்க சார். நாங்கள் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறோம், நல்ல கைமேல பலன்களும் கிடைக்குது. ஆனால் சக்ஸஸ்க்கான டெக்னிக், சக்ஸஸ் ஃபார்முலா, குறிப்பாக உங்கள் சக்ஸஸ்க்கான ஃபார்முலாவை எங்களுக்கு சொல்லுங்கள் சார். ரொம்ப அற்புதமான விஷயம் அந்த டெக்னிக் அப்படின்னு சொல்லும்போது அந்த காரியம் வந்து நடந்துடும். அந்த டெக்னிக் வந்து நான் சொல்லலை, 5000 வருஷங்கள் வாழ்ந்த பதஞ்சலி முனிவர் இதை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ரொம்ப அற்புதமான மந்திரம் என்னென்னா, தத் பிரதிஷ்டித தத்துவம் ஏக தத்துவ அபியாசாது அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த மந்திரத்தை சொல்லியிருக்கார். இந்த மந்திரத்தை சொல்லணுமா சார்? அது இல்லை. என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அதாவது ஒரு பொருள் மேலே, ஒரு விஷயத்தின் மேலே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், முழுமையாக கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இன்னும் முழுமையாக கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா ஆப்ஸ்டிக்கல்ஸ், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தடங்கல்கள், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸு நம்மளை விட்டு போயிடுமா? எப்படி அப்படின்னு கேட்டுட்டேன்னா, அதான் த்ராட்டக்க அப்படின்னு சொல்லுவாங்க. த்ராட்டக்கனா ஒரு தீபத்தை பார்த்து அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கல் வச்சுக்கோங்க.
அன்னைக்கு நாள் முழுதும் அந்த தீபம் வந்து உங்களுக்குள்ள ஹோல்டிங் பண்ணிடும், உங்களுக்குள்ள போய் உட்கார்ந்துரும், அந்த சக்தி ஆகப்பட்டது உங்ககிட்ட உட்காந்துருமா. நதிக்கரையில், கங்கையில் இந்த மாதிரி நதிக்கரையில் உட்காந்து நல்லா ஜபம் பண்ணோம்னா அந்த நதியின் அந்த 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 அதில் இருக்கக்கூடிய சக்தி ஆகப்பட்டது உங்களுக்குள்ளே போய் உட்காந்துருமா. காற்று, இயற்கையான இடங்கள், நேச்சுரலான இடங்களுக்கு போய் உட்காரும் பொழுது அந்த காற்று என்ன பண்ணால் உங்களுக்குள்ளே போய் உட்காந்துருமா. இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் கூட, நேச்சுரல் கூட, நீங்கள் எப்போ வந்து நேச்சுரல் கூட எப்போ வந்து நீங்கள் வந்து சரண்டர் ஆகிறீர்கள், ஒரு கம்பெனியில் சிக்னேச்சர் போட்டோன்னே என்ன பண்ணுவேல், அதுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவேல், அந்த கம்பெனிக்குள்ளே நான் போயாச்சுன்னு அர்த்தம், அதுக்கு மீறி எதுவும் பண்ண மாட்டேன். எப்போ நீங்கள் இந்த நேச்சுரல் கூட கான்ட்ராக்ட் போடுறீங்களோ அன்னைக்கு தான் இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவேல். ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், டெக்னிக் இது தான், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று காலையில் சுவாமி மேலே முழுமையான நம்பிக்கை வச்சு சரண்டர் ஆயிடணும். நீ எல்லாத்தையும் பார்த்துப்பேன், நான் எதையும் கவனிக்க வேண்டாம், நான் இந்த கம்பெனியில் சிக்னேச்சர் போட்டுறேன், என்ன சுவாமிங்கிற கம்பெனியில் சிக்னேச்சர் போட்டோம்னா இந்த ப்ராப்ளத்திலேருந்து சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிகவும் பயனுள்ள தகவல் சார். வெற்றி மீது வெற்றி வந்து எங்களை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உங்களை சேரும், மிக்க நன்றி. நிச்சயம் இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள், விஎஸ்எம் ப்ரோக்ராம் இருக்குது, அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் இருக்குது, நியூமராலஜி கிளாஸஸ் இருக்குது, பௌர்ணமி அன்னைக்கு துர்கா சப்தசதி பாராயணம், சண்டி பாராயணத்து கூட தாமரமணி மாலையினால் ஹோமங்கள் பண்ணுறது இருந்துருக்கு, அதே மாதிரி திருச்செந்தூர் யாத்திரை 25 ஜனவரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறோம். 739-739-4829 தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள், அவங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தருவாங்க. இந்த நிகழ்ச்சி நேரலை நிறையா, இன்னும் ஒரு மணி நேரம் வச்சா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி நிறையா பேர் காலர் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம் பெற பிரார்த்தனை பண்ணி, முருகன் துணை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகர, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷே, நன்றி, நமஸ்காரங்கள், மீண்டும் சந்திப்போம். அதுவரை புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.